கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. மீண்டும் வரிசையாக அந்த நாளிலும் கூட இந்த குடும்ப வழிபீடும் என்ற குறுஞ்செய்தியை கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெபம் செய்யபடி நம் தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்களை பரலோகப்பிதாவே, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி ராஜா. அந்த அருமையான இந்த நாளிலும் கூட கத்தாவே, மீண்டும் என்னோட வார்த்தையை நாங்கள் கேட்க முடிய வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா பிள்ளைகளாய் எங்களை கத்தாவே என்னோட வார்த்தையினால போஷிங்க ராஜா. இந்த பொல்லாத உலகத்தில் கத்தாவே உலகத்தின் முடிவில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கத்தாவே. அப்பா நீர் கத்தாவே ஏற்கனவே உங்களோட வார்த்தையை வெளிப்படுத்தி கத்தாவே எங்களை மறுரூபப்படுத்தலுக்கு ஏற்ற வார்த்தையின் விசுவாசத்தில் நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. பலப்படுத்துங்க இந்த நாளின் செய்தினால எங்களை போஷிங்க ராஜா. பெரிய கரங்க குடும்ப பலிபீடம் பிப்ரவரி 24 வசனங்கள், சங்கீத புஸ்தகம் 130 அதிகாரம் வசனங்கள் 1-8 வரை. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்கள் இன்று மீட்டுக் கொள்வார். இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். மோசே ஒரு இராணுவ மனிதனாய் இருந்து வந்தான். எனவே அவன் ஒரு இராணுவ மனிதனாய் இருக்கிறபடியால் தன்னுடைய கரத்தினால் எகிப்தியர்களை கொன்றுபட முடியும் என்று அவ்விதமாக அவன் பயிற்றுவிக்கப்பட்டிருந்ததையும் எண்ணி பார்த்தான். தேவன் எதை செய்தாரோ அதுவே அவ்வளவு நன்மையாயிருக்கும். நீங்கள் அதை குறித்து எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்ததுண்டா? ஒரு மனிதனை கொண்டதற்காக ஒவ்வொருவரும் மோசையை கடிந்து கொள்கின்றனர். ஆனால் அவன் அங்கே பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு திரும்பி வந்து எல்லோரையும் கொன்று போட்ட போது எவரும் அதை குறித்து ஒன்றுமே கூறவில்லை. அவன் பார்வோனுடைய சேனை முழுவதையும் கொன்று போட்டான். ஆனால் தேவன் அதில் இருந்தார். அந்த முதலாவது ஒன்றிலோ தேவன் இருக்கவில்லை. இப்பொழுது மோசே சபை சாஸ்திரம் முழுவதையும் அப்படியே ஒதுக்கி தள்ளினான். அவன் அடுத்த பார்வோனாக இருக்க வேண்டியவனாக இருந்தான். ஆனால் அவன் இன்னமும் தேவனை அறியாதிருந்தான் என்பதை கண்டறிகிறோம். ஆனால் ஒரு நாள் காலையில் வனாந்தரத்தின் பின்புறத்தில் 80 வயதான வயோதிபன் தன்னுடைய கன்னத்தில் உள்ள முடிகள் கீழே தொங்க அவன் ஒரு எரிகிற முட்செடியை கண்டான். எனவே என்ன நடக்கப் போவதாக இருந்தது என்பதை காணும்படி திரும்பினான். அவன் புதரண்டை நெருங்கின போது அவன் ஒரு சத்தத்தை கேட்டான். தேவன் அவனிடத்தில் பேசுவதற்கு முன்பு அவன் 40 வருடங்களாக அவனை அமைதிப்படுத்த வேண்டியதாய் இருந்தது. தேவன் நம்மிடத்தில் பேசும்படிக்கு நாம் இந்நாளில் பெற்றுள்ள எல்லா குமுறலோடும் குழப்பத்தோடும் 10 நிமிடங்கள் அமைதியாய் தரித்திருக்க மாட்டோம். அதே சமயத்தில் மோசே 40 வருடங்களுக்கு பிறகும் அந்த முச்செடியின் பிரசன்னத்தில் அங்கே நின்றான். அவனை அழைத்த அந்த ஒரு சத்தத்தினால் அவன் தனக்கு கற்பிக்கப்பட்டிருந்த 80 வருட எல்லா பயிற்சிகளை காட்டிலும் 5 நிமிடங்களில் தேவனை குறித்து அதிகமாக அறிந்து கொண்டான். ஆமேன். அது அவனை ஒரு வித்தியாசமான மனிதனாக்கிற்று. நீங்களும் சாமுவேல் செய்தது போல அவருடைய சத்தத்தை கேட்க போதுமான நேரம் அப்படியே நிற்பீர்களேனால் அது உங்களை ஒரு வித்தியாசமான மனிதர்களாகவும் ஸ்திரீகளாகவும் ஆக்கும். அப்படியே நில்லுங்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். உங்களுக்கு தேவனை குறித்த ஏதோ ஒரு காரியம் வேண்டுமென்றால் அவரிடத்தில் கேளுங்கள். அதன் பின்னர் அப்படியே நின்று அதை குறித்து அவர் என்ன கூறப்போகிறார் என்று புரிந்து கொள்ளும்படி செவி கொடுங்கள். அப்படியே உங்களுடைய இருதயத்தை திறந்து கர்த்தராய இயேசுவே, இதை குறித்து என்ன என்று கேளுங்கள். அப்படியே அங்கே தரித்திருங்கள். அவர் முதலில் 5 மணி நேரமாக பதிலளிக்கவில்லை என்றாலும்
அதன் பின்னர் மற்றொரு 5 மணி நேரம் காத்திருங்கள். அவர் இன்றைக்கு பதிலளிக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர் நாளைக்கு பதிலளிப்பார். அவர் இந்த வாரம் பதிலளிக்கவில்லை என்றால் அவர் அடுத்த வருடம் பதிலளிப்பார். அவர் பதிலளிக்கும் வரையில் அங்கே தரித்திருங்கள். உங்களுடைய இருதயத்தில் அவருடைய சத்தம் திரும்ப பேசுவதையும், ஆம் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கூறுகிறதற்கும் செவி கொடுங்கள். அதன் பின்னர் அவை யாவும் முற்று பெற்றுவிடும். அப்பொழுதே உங்களால் தீர்வை காண முடியும். புரிகிறதா? நானே உன்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற கர்த்தர். இப்பொழுது போ, இனி பாவம் செய்யாதே. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. அதன் பின்னரே உங்களால் சுயாதீனமாக செல்ல முடியும். நீங்கள் சரியாயிருக்கிறீர்கள், ஆனால் அந்த சத்தம் பேசுகிறதை நீங்கள் கேட்க வேண்டும் என்ற நிச்சயமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் தாமே ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நாம் மீண்டும் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபையிலிருந்து எங்கள் பரலோகப்பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா. எங்களுடைய ஜெபங்களுக்கான இந்த அறிவுரையான வசனங்களுக்காய் நன்றி ராஜா. அப்போ அநேக நேரங்களிலே எங்களோட ஜெப தேவைகளைக்கத்தாவே நாங்கள் மிகவும் அவசரப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலே தீர்க்கதரிசி சொல்கிறது போல ராஜா, நாங்கள் எதை வேண்டிக் கொள்கிறோமோ அதை பெற்றுக்கொண்டோம் என்பதை விசுவாசித்து பொறுமையோடு காத்திருந்து கத்தாவே உம்முடையத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள கத்தாவே ஏதுவான காரியங்களை இந்த செய்தி மூலம் கொடுத்திருக்கிறீர். அநேக ஜப கதா குறிப்புகளை நாங்கள் செய்கிறோம், ஆனால் கத்தாவே அது உங்களுக்கு சித்தமாக இருக்கிறதா என்றும் எங்களோடு நீர் கிரியை செய்கிறதுக்கான நேரத்தையும் நாங்கள் கொடுக்கறதில்லை ராஜா. ஆனால் நீர் இந்த செய்தியின் மூலமாய் ராஜா, அப்பா மோசையை விதமாய் இந்த 40 வருடங்கள் பொறுமையாக இருந்து ராஜா உம்முடைய பிரசனத்துக்கீழாய் வழிநடத்தப்பட்டாரோ, அவ்விதமாகவே இந்த நாளிலும் கூட உம்முடைய பிரசனம் இருக்கிறது அப்பா. எங்களுடைய கத்தாவே அந்த தேவையும் சரியான வார்த்தைக்கு எதுவான எண்ணமும் பொறுமையுமே இருக்குமையானால் இந்த நாளிலும் கூட நீர் பதிலளிக்க அதே தேவனாய் இருந்து அதே அக்கினி ஸ்தம்பத்தின் மூலம் வழிநடத்த வல்லவராயிருக்கிறீர். இந்த செய்தி கேட்கிற ஒரு நபரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளும் கத்தாவே அவருடைய சந்திப்பு ராஜா அவருடைய வார்த்தையோடு தரித்திருக்கட்டும். பொறுமையோடு கூட உம்மிடத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்ட ராஜா. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமேன்.